விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா பாமகவே ஒரு ஜாதி கட்சி என்றார் சாதிக்க துடிக்கின்ற எங்களை பார்த்து ஜாதி கட்சி என்றார் ஆம் நாங்கள் ஜாதி கட்சி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஜாதிக்கும் நாங்கள் தான் கட்சி காரணம் வேல்முருகன் அறிவாலயத்தின் எடுபடியாக ஏவலாளாக மாறி ஸ்டாலினுடைய காலடியில் வண்டி இட்டு விட்டார் தமிழக அரசியலே ஆட்டிப்படைத்து விடலாம் கொள்ளையடித்து விடலாம் எடுத்துக் கொண்டு இந்த கோணல் குந்திக்காரி பிரேமலாதா விருதாசலம் தொகுதியிலே டெபாசிட் இலக்க செய்யுங்கள் இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் நன்றி எனந்த வணக்கம் தற்சயமும் திமுக அதிமுக கூட்டணி பல்வேறு கூட்டணியில் அமைத்து இந்த தேர்தலை போட்டியிட்டாலும் கூட அதிமுக கூட்டணியில் இடம் கிடைக்கவில்லை அல்லது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு செல்வாக்கே இல்லாமல் டெபாசிட் வாங்கக்கூட வசதி இல்லாத ஓட்டுகளை வைத்துக்கொண்டு குறைந்த ஓட்டுகளை வைத்துக்கொண்டு ஒரு பெரும் கூச்சல் போடுகின்ற விஜயகாந்த் கட்சியின் விஜயகாந்த் கட்சி கட்சியினுடைய விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா தொகுதி பங்கீட்டில் எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் ஒதுக்கவில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டிவிட்டு அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தமிழகத்தை கொள்ளையடித்த மன்னார்குடி மாஃபியா கும்பலின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகருடன் கூட்டணி வைத்து அறுபது தொகுதிகளை இடஒது இடப்பங்கீட்டில் பெற்று இடஒதுக்கீடு பெற்று அதிலே ஒரு தொகுதி விருத்தாசலம் தொகுதியிலே பிரேகம் பிரேமலதா மனு விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா போட்டியிடுகிறார் நான் விருத்தாசலம் தொகுதி மக்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே கேள்வி விருத்தாசலம் தொகுதியில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் வன்னியர் சமுதாயத்து மக்கள் டாக்டர் ஐயா தன்னுடைய இடஒதுக்கீடாக வன்னியர் சமுதாயத்திற்கு உள் ஒதுக்கீடாக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமியிடம் போராடி வாதாடி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை அரசாணை பெற்றுவிட்டார் அது அமலுக்கு வந்துவிட்டது அதற்கடுத்து குலசேகரன் நாணயம் தன்னுடைய முழு அறிக்கையை கொடுத்த பிறகு எந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்குதோ அத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய நிர்பந்தம் அடுத்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசுக்கு வரும் நிச்சயமாக அடுத்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாக அண்ணா அரசு தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகாது இதில் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கும்போது விஜயகாந்தின் மனைவி விஜயகாந்தின் மனைவி பிரேமலாதா பாமகவே ஒரு ஜாதி கட்சி என்றார் சாதிக்க துடிக்கின்ற எங்களை பார்த்து ஜாதி கட்சி என்றார் ஆம் நாங்கள் ஜாதி கட்சி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஜாதிக்கும் நாங்கள் தான் கட்சி நீங்கள் நாயீடுகளுக்காக மட்டுமே கட்சி நடத்துபவர்கள் எங்களை ஜாதி கட்சி என்று சொல்லிவிட்டு எங்கள் ஜாதி பெரும்பான்மையாக இருக்கின்ற இடத்தில் விருத்தாசலத்திலே போட்டியிட வேண்டிய அவசியம் என்ன வன்னியர் சமுதாயம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை அவர்கள் கொடுத்து விட்டால் மற்ற சமுதாயம் என்ன செய்வார்கள் என்று கேட்ட இந்த கேள்வியை விருத்தாசலம் தொகுதியிலே வன்னியர்கள் அதிகமாக ஆளுகின்ற பகுதியில் போய் கேட்க முடியுமா வேண்டுமென்றால் கேட்டுவிட்டு நீங்கள் திரும்ப முடியுமா எங்களை மரம் வெட்டியல் என்றார்கள் ஒரு காலத்தில் நாங்கள் மரத்தை வெட்டினோம் அது வேறு விஷயம் அதுவும் கூட நாங்கள் வெட்டவில்லை ஆத்திரத்தில் ஒரு சிலர் செய்து விட்டார்கள் ஆனால் எங்களை பார்த்து ஜாதி கட்சி என்று சொல்லிவிட்டு அதே ஜாதி மக்கள் வாழ்கின்ற இடத்திலே போய் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை நீங்கள் வாங்கியது தவறு ஆகவே அதை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் என்று உண்மையிலேயே திராணி இருந்தால் பிரேமலதா போய் அங்கே ஓட்டு கேட்க வேண்டும் வன்னியர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று பேசிவிட்டு ஓட்டுக்கு அந்த மக்களிடத்திலிருந்து திரும்பி வந்துவிட முடியுமா இப்படிப்பட்ட இந்த விரோதியை தமிழக மக்களுக்காக இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை அள்ளி போட்டதில்லை விஜயகாந்தனுடைய சினிமா கவர்ச்சியை வந்து ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று எப்படி மார்க் ஆண்டனியை கிளியோபட்ரா வீழ்த்தினாலோ தன்னுடைய பேச்சாற்றால் வந்து ஜூலியஸ் சீசர் வீழ்ந்ததற்கு பிறகு தன்னுடைய அற்புதமான பேச்சாற்றால் ரோமாபுரியை தூக்கி நிறுத்தியவன் ஜூலிய சீசர் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு புரூட்ட சொல்லுகிறான் நான் ஜூலிய சீசரை நோசித்தேன் அதைவிட ரோமாபுரி அதிகம் நேசித்தேன் ஜூலிய சீசர் ரோமாபுரியின் ஒற்றை சர்வாதிகாராக ஆகவே ஜூலிய சீசரை கொண்டேன் என்று பேசிவிட்டு அந்த மக்களை ஜூலிய சீசருக்கு எதிராக திசை திருப்பி நிறுத்திவிட்டு மார்க் ஆண்டனியை பேச அழைக்கிறான் மார்க் ஆண்டனி பேச வருகிறான் ஜூலிய சீசருக்கு ஆதரவாக பேசினால் தன்னுடைய உடம்புலே உயிர் இருக்காது என்று தெரிந்த பிறகும் மார்க் ஆண்டனி பேசுகிறான் நான் ஜூலியஸ் சீசரை புகழ வந்தவன் அல்ல புதைக்க வந்தவன் என்னுடைய நண்பன் முருட்டை சொன்னான் ஜூலியஸ் சீசரை ஒரு பேராசைக்காரன் என்று அதை நான் மறுக்கப் போவதில்லை காரணம் அகிலத்தின் நாடுகள் பலவற்றை வென்று ஜூலிய சீசர் ரோமாபுரியின் களஞ்சயத்தை பொன்னாலும் தங்கத்தாலும் வைர வைடூரங்களாலும் நிரப்பிய ஜூலிய சீசர் ஒரு பேராசைக்காரன் தான் ஜூலிய சீசர் ஒற்றை சர்வாதிகாராக முடிவெடுத்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன பொழுது கூடிய இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லு என்று கேட்ட கேட்டபொழுது தூபர்கால் திருவிழாவிலே மூன்று முறை ஜூலிய சீசரை நாங்கள் அரசனாக முடிசூட்ட நினைத்த பொழுது வேண்டாம் என்று மருத்துவர் ஜூலிய சீசர் என்று சொல்லிவிட்டு அவன் பேசிய பேச்சுக்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் திரண்டு என்று புலூட்ட கேசியஸையும் கொன்றது ரோமாபுரியின் வரலாறு அதை போல தன்னுடைய சினிமா செல்வாக்கை வைத்து வளர்ந்து கொண்டிருந்த ஜூலிய சீசரை கிலியோ எப்படி தன்னுடைய ஆசைக்கு தன்னுடைய காமல் ஏழைக்கு அடிமையாக்கி மனாண்டனியை ஒழித்தாலோ அதைப்போல விஜயகாந்தை அழித்து ஒழித்து விட்டு இன்றைக்கு விஜயகாந்தை விட்டு விஜயகாந்தியை முடவனாக்கி விட்டு அமர வைத்து விட்டு தமிழக அரசியலை ஆட்டிப்படைத்து விடலாம் கொள்ளையடித்து விடலாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த கோணல் புத்திக்காரி பிரேமலாதாவை விருத்தாசலம் தொகுதியிலே டெபாசிட் இலக்கு செய்யுங்கள் விருத்தாசலம் தொகுதியிலே நீங்கள் கொடுக்கின்ற விருத்தாசலம் தொகுதி மக்கள் கொடுக்கின்ற அடி அதற்கு பிறகு இவர்கள் அரசியலிருந்து துறவரம் பெற வேண்டும் அந்த அளவிற்கு அவர்களை விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி மக்கள் நிராகரிக்க வேண்டும் அதே போல பண்டூட்டி தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேல்முருகன் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு டாக்டர் ராமதாஸ் வாங்கியதால் மற்ற ஜாதிகள் நமக்கு எதிராக போய்விட்டார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கித் தருவேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டை திமுக ஆட்சி வந்தால் ரத்து செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றுக்கு எதிராக பேச முடியவில்லை வேல்முருகன் காரணம் வேல்முருகன் அறிவாலயத்தின் எடுபடியாக ஏவலாளாக மாறி சாலினுடைய காலடியில் வண்டியிட்டு விட்டார் அப்படி வன்னியர் சமுதாயத்திற்கு எதிராகவே செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற வன்னியர் சமுதாயத்திற்கு துரோகத்தை தந்து கொண்டிருக்கின்ற எப்படி ராவனுடைய தம்பி விபீஷன் ராமனை காட்டி கொடுத்து ராமனுடைய காலடியில் மண்டியிட்டானோ போல எப்படி எட்டப்பன் கட்டபொம்மனை காட்டி கொடுத்து விட்டு அரசனாக நீடித்தானோ அதை போல எப்படி புரூட்டஸ் ஜூலிய சீசரை காட்டி கொடுத்தான் அதே போல பன்னியர் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அறிவாலயத்தில் அடகு வைத்துவிட்டு எம்எல்ஏவாக துடிக்கின்ற வேல்முருகனையும் வண்டுருட்டி தொகுதியிலே டெபாசிட் இலக்கு செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் யூடியூப் சேனலில் உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன்